வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து மணி சேவிங் கோர்ஸ். ஜென்ரலாக வந்து எல்லாரும் பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வந்து நீ பணம் எவ்வளோ சம்பாதிக்க முக்கியம் இல்லை, எப்படி செலவழிக்கிற, எப்படி அதை நடத்துகிற, எப்படி அதை டெவலப் பண்ணுற, இதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மணி சேவிங்கில் வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம ஓவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் எப்படி யோசிக்க, எப்படி பழகுது, எப்படி இருக்கும், இந்த ஏன்னா எமோஷன்ஸில் ஒரு பணம் செலவழிப்போம், சோசியல் ஸ்டேட்டஸில் ஒரு பணம் செலவழிப்போம், ரிலேட்டிவ்ஸு, நம்ம அம்மா அப்பா, ஃபேமிலி, லவ்வு, குழந்தைங்க, ஃப்யூச்சரு, இப்படி வித விதமான ஒரு கட்டங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்த நம்ம க்ராஸ் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு நேரம் க்ராஸ் பண்ணும் போதும் அதை வந்து நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம். ஏதாவது ஒரு எமோஷனாக கிடச்சிச்சுன்னா அதில் அவ்வளோ ரூபாய் கொண்டு போட்டு நாசமாக போயிடுது, அப்புறம் காலம் ஃபுல்லாக பிச்சடி தலையுது. இப்படி வாழ்க்கையில் நம்ம நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ மணி சேவிங் அப்படிங்கிறது வேறு பணம் சேமிச்சு அக்கௌண்ட்டில் போட்டது கிடையாது. இந்த கோர்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் வந்து எப்படி உங்களை பார்க்குறீங்க, மக்களை எப்படி இந்த எக்ஸ்பென்சஸ் பார்க்குறீங்க, எப்படி இந்த தெளிவு, இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இந்த மணி சேவிங்கில் எப்படி கிடைக்கி, அது பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு லட்ச லட்சமாக பணம் சேவிங் பண்ணலாம். உங்களை இன்கம் சரி அல்லது இன்கம் டெவலப் பண்ணதும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் கிளாரிட்டி கிடைக்கும். என்ன மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி பணம் செலவழிக்கணும், எப்படி வந்து இந்த பணத்தை பார்க்கணும், எப்படி ஒவ்வொரு செலவு அளிக்கும்போது எப்படி பார்க்கணும், எந்தெந்த ஆட்கள் எந்தெந்த வகையில் நம்மளோட பணத்தை பிடுங்குது, என்னெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, எப்படா நம்ம பணத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கோர்ஸ். பிடிச்சிருந்தா படிங்க.